ஊட்டி சீரியஸோட லாஸ்ட் வீடியோவில் ஒரே ஒரு ரோட்டில் இருக்கிற டூரிஸ்ட் ஸ்பாட் பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருந்தாங்க. அண்ட் லாஸ்ட் பாயிண்டான நீடில் வியூ பாயிண்ட் போயிருந்தாங்க. அங்கே இருந்து நெக்ஸ்ட் நாங்கள் போனது முதுமலை ஃபாரஸ்ட் வழியாக மசினகுடிங்க. அண்ட் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆக்சுவலி இந்த டைம் நாங்கள் பக்காவாக பிளான் போட்டிருந்தங்க. அதனால தான் ஊட்டியில் அத்தனை ஸ்பாட்டை கவர் பண்ணிவிட்டு அடுத்து நாங்கள் மசினகுடிக்கு வந்துட்டோங்க நைட் ஸ்டே பண்ணுறதுக்காக. லாஸ்ட்டாக பார்த்த நீடில் வியூ பாயிண்ட்லேருந்து முதுமலை ஃபாரஸ்ட் வெறும் 13 கிலோமீட்டர்ஸ் தான். ஒரு 1/2 hour நீங்கள் ரீச் ஆகிடுவீங்க. பட் செக் போஸ்ட்டில் இருட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் கிராஸ் பண்ணி ஆகணுங்க, இல்லைனா அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் 7 PM நீங்கள் செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணிவிடுங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா, நல்லா வெளிச்சமாக இருக்கும்போதே இந்த முதுமலை ஃபாரஸ்ட்டுக்கு வந்துடுங்க. அப்போ தான் உங்களால் நிறைய அனிமல்ஸை பார்க்க முடியும், உங்களுக்கும் நல்லா கண்ணு தெரியும், ட்ரைவ் பண்ணுறதுக்கும் சேஃபாக இருக்குங்க. லிமிட்டட் ஸ்பீடில் மட்டும்தான் நீங்கள் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ட்ரைவ் பண்ண முடியும், ஓவர் ஸ்பீடிங் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா அனிமல்ஸ் எப்போ வேணாலும் கிராஸ் பண்ணும். நீங்கள் நிறைய அனிமல்ஸ் வந்து ஸூவில் பார்த்துருப்பீங்க. அண்ட் கம்பீரமாக காட்டில் பார்க்குற த்ரில்லிங்க வேறங்க. ஆக்சுவலி நாங்கள் செக் போஸ்ட் கிராஸ் பண்ணும்போதே ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டோங்க. அது இல்லாமல் எங்களுக்கும் ரொம்ப திக்கு திக்குன்னு இருந்துச்சு. உங்களுக்கு லக் இருந்தால் நீங்கள் நிறைய அனிமல்ஸ் பார்க்க முடியும். அண்ட் நாங்கள் என்ன பார்த்தோன்றத நீங்களே பாருங்கள். அண்ட் ஊட்டி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த முதுமலையை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. இதுக்கு மேலே வாய்ஸ் ஓவர் தேவை இருக்காதுங்க. அண்ட் வீடியோவை பாருங்கள், மறக்காமல் ஹெட்செட் யூஸ் பண்ணிக்கோங்க. வச்சுக்கோ. சரி சும்மா எடுத்துட்டு வரேன். இங்க மான் 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 பாருங்க, அப்படியா மான் மயில் ரெண்டு இருக்கு பாரு, தெரியுதா? இங்க இங்க ஒரு மான் நிக்குது, இங்க ஒரு மான் நிக்குதா, மான் போதா? இங்க ஒரு மான் வருது பாரு. வேணா வேணா, இங்க இங்க ஒரு மான் போகுது. என் போன் அதெல்லாம் ஸ்டாண்ட்ல வச்சிருக்கேன், கொஞ்சம் வேணா இறக்கிக்கலாம். போன் வீடியோ எடுத்துட்டு தாண்டே தாங்க வரேன். நம்ம என்னென்ன பார்த்தோம் சொல்லுங்க. எலிஃபண்ட், பீர். ஏ என்னமோ கிராஸ் பண்ணுச்சு பாஜு, அந்த இடத்துல என்னமோ கிராஸ் பண்ணுச்சு, தெரில. அதுதான் எனக்கு தெரியல, உன்ட்ட கேட்டேன், நீ தானே முன்னாடி இருக்க. ஆ ஆ அந்த ஓரத்தில் ஏ யானை 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 இருக்கு, யானை யானை நிற்கிது ரோட்டில், ரோட்டில் நிற்கிது பாரு. அம்மு யானை இங்கே வந்து பாரு, யானை. ஏ ஏதோ கிராஸ் ஆகுது அங்கிட்டு, டைகர்னு நினைக்கிறேன். அங்கே அங்கே
அந்த சைடு அங்கே நின்றுட்டாங்க பாரு, அந்த ரோட்ல போயிடு போயிடு. அது சும்மா காமா நிற்கும் போதே போயிடு. லாரி வந்துருட்டும், வந்தோன்னு அந்த சைடில் போயிடு. இப்படி அம்மா உங்க எலஃபண்ட் காமிக்கிறவா? ஆமாம். நாங்கள் யானை, கரடி, மயில் நிறையா மான் பார்த்தோங்க. உங்களுக்கு லக் இருந்தால் இன்னும் நீங்கள் நிறையா பார்க்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நாங்கள் இதுக்கப்புறம் மசனகுடியில் ஒரு சூப்பரான ரிசார்ட்டில் தாங்க ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த ரிசார்ட்டே பார்த்திங்கன்னா காட்டுக்கு நடுவில் தான் இருக்கும். ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு செப்பரேட் வீடியோவே நான் போடுறேங்க. நெக்ஸ்ட் டே நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நாங்கள் போன ஃபஸ்ட்டு ஸ்பாட் வந்து தெப்பக்காட்டில் இருக்கிற முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்க. இந்த ஸ்பாட்டுக்கு நீங்கள் போகணுன்னா கூகுள் மேப்பை நம்பவே நம்பிடாதீங்க, அது வேறு எங்கேயோ காட்டுச்சுங்க. நீங்கள் மசினகுடியிலிருந்து வரும்போது ரெண்டு ரோட் பிரியுங்க. லெஃப்ட்டு எடுத்து ரைட் சைடில் ஆப்போசிட்லேயும் இந்த லொக்கேஷன் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் முதுமலை ஃபாரஸ்ட் வழியாக வரீங்க அப்படின்னா அதர் சைட் செக் போஸ்ட் கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் வரிசையாக வீடாக இருக்குங்க. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட் அண்ட் இந்த லொக்கேஷன் வந்துடும். நாங்கள் மசினகுடியில் ஸ்டே பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் முதுமலை ஃபாரஸ்ட் வழியாக வர்றது தாங்க. அடுத்து இந்த வேன் சஃபாரி போகணுன்றது, அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் ஃபீடிங்கை பார்க்கணுன்றது தாங்க. பட் இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டைமை கரெக்டாக ஃபாலோ பண்ணணுங்க. பிகாஸ் எலிஃபண்ட் ஃபீடுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்லாட் மட்டும் தான் இருக்கும். 8:30 to 9:00 ஒரு ஸ்லாட், அண்ட் ஈவினிங் 5:30 to 6:00 PM ஒரு ஸ்லாட்டுங்க. ஸோ இங்கே அவங்க யானைக்கு தேவையான ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி அந்த யானைக்கு அவங்க ஃபீட் பண்ணுவாங்க. பட் நாங்கள் மார்னிங் டைமை மிஸ் பண்ணிட்டோங்க. எங்கள் பிளான் படி நாங்கள் நெக்ஸ்ட் டே ஊட்டியில் ஸ்டே பண்ணணுங்க. ஸோ எங்களால் லேட் ஈவினிங் கிளம்ப முடியாது. பிகாஸ் நாங்கள் மசினகுடியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த டைம் முதுமலை வழியாக போக போகிறதில்லைங்க. ரொம்பவே ஆபத்தான, நிறைய அமானுஷன்னு பேசப்படுற கல்லட்டி ரோடை தாங்க ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதனாலேயே நாங்கள் டே டைம்லேயே ஸ்டார்ட் பண்ணணும்னு இருந்தோம். எலிஃபண்ட் ஃபீடிங் ஆக்டிவிட்டியை நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு இந்த டைம் நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோங்க. பட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நாங்கள் விசிட் பண்ணனா எலிஃபண்ட் ஃபீடிங்கை ஒரு வீடியோ எடுக்கிறோம், போடுறோங்க. முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை விசிட் பண்ணனா அதுக்கும் நீங்கள் டைமை கரெக்டாக ஃபாலோ பண்ணணுங்க. ட்ரிப் டைம்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்லாட் இருக்குங்க ஒரு நாளைக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லாட் வந்து 6:30 AM, செகண்ட் ஸ்லாட் 10 AM, தேர்ட் ஸ்லாட் 2 PM, அண்ட் லாஸ்ட்டு ஸ்லாட் வந்து 5 PMங்க. நாங்கள் எய்ம் பண்ணியிருந்தது 10 AM ஸ்லாட்டு தான், பட் அதுவே நாங்கள் ஆல்மோஸ்ட் மிஸ் பண்ணியிருப்போங்க. வேன் ஸ்டார்ட் ஆகி ரோடு வரைக்கும் வந்துருச்சுங்க, ஓடி போய் தான் நாங்கள் அதை பிடிச்சோம். டிக்கெட்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு 340 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. செப்பரேட்டாக ப்ரைவேட் ஜீப்லாம் இருக்குங்க, பட் அது ரொம்ப காஸ்ட்லியாக வருது. ஸோ எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நாங்கள் யோசிக்கும் போது ஜீப்பை விட வேன் தான் சேஃபாக இருக்கும்னு எங்களுக்கு தோணுச்சு. வருது பாப்பா, காட்டு காட்டு யானை பாருங்க பாரு, தந்தை எவ்வளோ பெருசாக இருக்கு பாரு. நம்மளே செக் பண்ணிருக்கேன் ஓடி வந்துச்சுன்னா அது பயப்படுது. நல்லா வயசான யானை மாதிரி இருக்கு, அதை எடுத்து வைக்கிறதா ஏறி மீச்சு போகும். வருது பாருங்க, ரெடியாயிருச்சு.
அதுக்கு ஒரு கொஞ்சம் பொறுமையா தான் இருக்குது. கடுப்பாயிரம் போது முன்னாடி இப்பதான் நம்ம காண்டே விட்டோம். அது கடுப்புல இருக்கு. அது கிராஸ் பண்ண விடாம வச்சிருக்கோம். அவர் தான் தவிர அவர் தான் சொன்னார். எங்களோட பேட் லக்குங்க, எங்களால் மதம் பிடிச்ச யானையை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. அது இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு யானை பார்த்தோம் இந்த ஃபாரஸ்ட் ட்ரிப்புக்குள்ளே. அப்புறம் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ஒரு வியூ பாயிண்ட்டில் நிப்பாட்டுவாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா மோயர் ஃபால்ஸ்ன்னு நீங்கள் பார்க்க முடியும். பக்கத்திலே ஒரு வாட்ச் டவர் இருந்துச்சுங்க. நமக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்தாங்க உள்ளே போகிறதுக்கு. வாட்ச் டவரில் ஒரு ஒரு டைரக்ஷன்லேயும் அது என்ன காடுன்னு மார்க் பண்ணியிருப்பாங்க. அந்த வாட்ச் டவரில் இருந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் வெறும் காடு மட்டும்தாங்க தெரியும். வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இந்த வாட்ச் டவரில் இருந்து தான் ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. அண்ட் அவங்களுக்கு பாதுகாப்பாக ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் கூடவே வராங்க. இந்த ஃபாரஸ்ட் ட்ரிப்பு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து அவங்க எத்தனை அனிமல்ஸ் பார்த்தாங்க, எத்தனை நம்பர்ஸ் பார்த்தாங்க அப்படிங்கிறத இந்த போர்டிலேருந்து அவங்க அப்டேட் பண்ணணுங்க. எவ்ரி ட்ரிப் இதை அப்டேட் பண்ணுவாங்க. ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் எதுவும் ஃபாரஸ்ட்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒன்லி கவர்மெண்ட் வேன் ஆர் அந்த கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுற அந்த ஜீப்பில் மட்டும்தான் நீங்கள் உள்ளே போக முடியும். இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கல்லட்டி ரோடு வழியாக போன அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேங்க. ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.